நான் வணங்கண்ணா. பாப்பா அண்ணா சவாரியாண்ணா? இல்லைண்ணா. அண்ணா அந்த ஃபோட்டோ பாருங்களேன், வண்டி யாருதுண்ணா? இது நம்ம சூச வண்டியில. ஆமாண்டா, அந்த மேட்ரு. ஓ சரி சரி சரி, நீ என்ன பண்ற, நேரா போ, ஒரு ரவுண்ட் ஆன வரும், அங்கேருந்து ரைட் எடு. ஓகேண்ணா. ஆறாவது வீடு, வெளியிலே சேர் போட்டு உட்காந்துருப்பாரு. நாங்கெல்லாம் நேத்தே போயிட்டு வந்துட்டோம், நீ போய் பாரு. என்ன பண்ண முடியும்? ஒரு பக்கம் இப்படி நீ எழுதுனிருக்க, ஒரு பக்கம் உன் தாய் எழுதுனிருக்க, அந்த பக்கம் உன் நாய் எழுதுனிருக்கு. இந்த வீடே இருள் சூழ்ந்திருக்க. சூச, கரண்ட் பில்லு கட்டலப்பா, கரண்ட் பில்லு கட்டலப்பா, ஒரு 100 ரூபா கை மாத்தாரு. சூசேனா, சூசேனா, அண்ணா நாய் கடிக்குமாண்ணா? வரும்போதே பயமுறுத்துவான. எனக்கு தோகம் பண்ணிட்டாப்பா. ஐயோ, உங்க வைஃப் கூட்டிட்டு ஓட்டானா? எனக்கு சம்பாதிக்க வக்கல்ல, நீ எனக்கு டீசன்டா டிரைவர்ஸ் கொடுத்து போன மானசிடா. அவள போய் அப்புறம் வா சொல்லு. அண்ணா வர வர, ஒண்ணு கண்டே என்ன ஓட வர, நான் உன்னை கொல்லி விடாம சொன்னியா? நீ என்ன சொன்னீங்க, டிரைவர் துரோகம் பண்ணானா? டிரைவர் துரோகம் பண்ணிட்டானா? ஓனர் கொண்டாட்டிய தான் கூட்டி போயிட்டான் அர்த்தமா? ஆசையா பாத்துக்கிட்ட வண்டிய தொலைச்சு போட்டானா? துரோகம் இல்லையா? என்னது வண்டிய காணுமா? என்னடா நீ என்னமோ வண்டிக்கு ஃபைனான்ஸ் பண்ண சேட்டு மாதிரி பயங்கரமா பதறற. அப்ப வண்டில இருந்த செருப்பு என்னது? செருப்பத்தை எடுத்து இங்க வந்தியா? வண்டிய காணாம துக்க விசாரிக்க வரலையா? ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே! அண்ணா வண்டி காண போய் எத்தனை நாள் ஆச்சு? 4 ஆயி போச்சு. கேட்டல, காணா போய் 4 நாள் ஆச்சு. இப்படியே ஒப்பரே வச்சிருந்தா வண்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்னு பண்ணுவோம்னா, அந்த வண்டி போட்டோவும் என் செருப்பு போட்டோவும் என் போன்ல இருக்குண்ணா. தமிழ்நாட்டுல இருக்க மொத்த பேப்பருக்கு விளம்பரம் கொடுத்துடலானே வண்டியை காணும்னு. அப்புறம் டிவி சேனலுக்கு எல்லாம் கூட கொடுத்துடலானே. எந்த டிவி ஆன் பண்ணாலும் வண்டியை காணும், வண்டியை காணும், வண்டியை காணும். எப்படி கண்டுபிடிச்சலாம்ல? சரி, நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணு கண்டுபிடிக்கணும். என்னன்னா, பேக்கேஜ் இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? பெரிய செலவு ஆகாதுண்ணா. டிவி காரங்களுக்கு ஒரு 5 லட்சம், பேப்பர் காரங்களுக்கு ஒரு 5 லட்சம், 10 லட்சம் தான் முடிச்சிடலாண்ணா. கேட்காதே, அவன் தேரழுத்து தெருல விட்டுருவான். இருத்தா இருத்தா, உன் இன்னொரு கையை ஒடிச்சு போடுவன் பாத்துக்க. அந்த பித்த வண்டி 75,000 ரூபாய்க்கு மேல பேராது. அதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவழிக்க சொல்றியா? என் மூஞ்சில என்ன இழுத்து வாங்க, சூசைனா எழுதி இருக்கு, கொன்றுவேன் உன்னை. பேப்பர் சரியா வச்சிருந்தா எங்க பொழப்பு எப்படி நடக்குது? ஏ அந்த குட்டி என்ன மடக்கு? நெருங்கி வராதே, சவுண்ட் ஹாரன் டாப்பு, டீசல் டேங்க்ல டீசல், தினமும் என்னை ரேடியேட்டர்ல வளைச்சு எழுதிப்பையா? இது எல்லா வண்டிக்கும் பொதுவானது. ஓ வண்டிக்கு தனியா அடையாளம் ஏதாவது இருந்தா சொல்லு. ஒரு லேடி செருப்ப வண்டி கீழே கட்டி வச்சிருப்பையா? என்னது லேடி செருப்ப கட்டி வச்சிருக்கியா? செருப்பு இருக்கு, செருப்பு இருக்கியா? இருக்கயா? பிங்க் கலர் செருப்பு. இதுல சோலியான்னு ஏதோ எழுதிருக்க. சோலியா உன் பொண்டாட்டி பேரா? சோலியான்றது அந்த செருப்பு கம்பெனி பேரியா? ஸ்டேஷன்ல வந்து எடுத்துக்க. ஸ்டேஷனுக்கு வந்துறியா? வந்துறியா? அண்ணா செருப்பு இருக்கானே? வண்டி இருக்காம்டா. அண்ணா செருப்பு என்னதுண்ணா? இருக்கணும்டா. வண்டி என்னடா? அண்ணா ஆண்டவரே, ஆண்டவரே. அண்ணா பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். என்னடா பண்ற? நீங்க உங்க வண்டி கிடைச்சதுக்கு நன்றி சொல்றீங்க, நான் என் செருப்பு கிடைச்சதுக்கு நன்றி சொல்றேன். வெறும் கயிறு இருக்கு. Thank you.
என் செருப்பு வச்சா உங்க வண்டியை கண்டுபிடிச்சிங்க. இப்ப என் செருப்பு காணுங்க, கொஞ்சம் கூட சீரியஸாவே எடுத்துக்கோங்க. செருப்பு செருப்பு இந்தடா என் செருப்பு வச்சுக்கடா. எனக்கு ஒரு தனிப்பட அமைச்ச மாதிரி உனக்கு ஒரு தனிப்பட அமைக்க மாட்டாரா? என் வண்டியை கண்டுபிடிச்சவர் உன் செருப்பு கண்டுபிடிக்க மாட்டாரா? ஐயாட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. செருப்பு கண்டுபிடிச்சவர் செருப்பு கேசா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஐயா நீங்க எதையுமே விடுறது இல்ல. சூசா எப்பவுமே குறும்பு பேசு. ஐயா உங்களுக்கு புது கிளைண்ட் சிக்கிட்டான். இந்த மாசம் வீட்டு வாடகைக்கு இவனை வச்சே ஓட்டிக்கங்க. உள்ள ஐயா இருக்காரு, உன்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு போ. ஐயா ஐயா எனக்கு வண்டியே வேணாம்யா. போப்பா முடிஞ்ச சை போ போ பெருசா என்னடா கையெல்லாம் வண்டியை பிடிக்கும் போது எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாமே இருக்கும். பிடிக்கிற எங்களுக்கு ஏதாவது வேணும்ல, திரும்ப ஒப்படைக்கும் போது நாங்கள் எல்லாத்தையும் கலட்டிடுவோம்டா. சார் அதெல்லாம் என்ன வேணா பண்ணிங்க சார், ப்ளீஸ் சார் இந்த செருப்பு மட்டும் கொடுத்துருங்க சார். செருப்பு எக்ஸ்ட்ரா பிட்டிங் தான்டா, அதை 6 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. குட்டிமா அப்பா சைட்டுக்கு போயிட்டு இருக்கேன், சண்டே தூங்கிட்டு இருக்கீங்களா? நல்லா தூங்குங்க. அபிக்கு பர்த்டே இல்ல, நான் விஷ் பண்ணு சொல்லுமா? அப்புறம் எங்க சாப்பிட வெளில போறீங்களா? வெளில போனாலும் நேரத்தோட ஜாக்கிரதையா வீட்டுக்கு வந்துருங்க. ஓகேயா அப்பா? எங்க அப்பா இருக்கீங்க? நான் உங்க வாய்ஸ் மெசேஜ் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா நான் அனுப்புற எந்த மெசேஜ் உங்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. யாராவது பிளீஸ் இந்த மெசேஜ கேட்டீங்கன்னா எங்க அப்பாவுக்கு காமிங்க. எங்க அப்பா, எங்க அப்பா ரொம்ப நல்லவர், அவர் தயவு செஞ்சு விட்டுருங்க. அண்ணா அண்ணா இருக்கீங்களா? பசீர் பாய் எப்ப பார்த்தாலும் டிவியை போட்டுட்டு அப்படியே தூங்கிடுறது. டேய் டேய் எந்திரிடா எந்திரி. என்னம்மா? என்ன டிவியை போட்டு அப்படியே சோஃபாவில் படுத்துட்டுவியா? ஏஞ்சி போய் உள்ளே போய் படுப்போ, புக்கெல்லாம் எடுத்து படிப்போம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹலோ, எங்கடா இருக்க? வரம்மா. மணி என்னாவது? மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெய்யறதுனாலதான் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கை உடஞ்சதுல இருந்து வெளியே ஜாஸ்தி சுத்த ஆரம்பிச்சுட்டேன். மழை விட்டு வந்துடுறம்மா. சரி சரி சீக்கிரமா வா பத்திரம். எவனோ பிச்சைக்கார போய் கடவாசல படுத்துருக்கானே. தம்பி தம்பி யார் பானே இங்க வந்து படுத்துருக்க? அதான் கடவாசல் முன்னாடி. பாய் வணக்கம். பாய் வணக்கம். பாய என்ன பார்த்தா பாயமே தெரியுதா? வேலு சலூன் வேலு. பாய் எப்போ வருவாரு? அவர் லேட்டாக தான் வருவாரு. இப்போ உன்னை கட்டிங்காக சேவிங்க, அதை மொதல் சொல்லு. தம்பி தம்பி சுகமாக இருக்கா? வணக்கம் பாய். வணக்கம். முடியலடா, அப்படி என்ன அவசரம் அவனுக்கு? பாய் பாய் குட் மார்னிங். பாய் 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 அறிவி கூட்டணே எனக்கு பணத்தை பத்தி எனக்கு மேட்டர் இல்ல, எவ்வளவு வேணா தரேன் பாய், எனக்கு செருப்பு மட்டும் கொடுத்துருங்க பாய், ப்ளீஸ் பாய். உனக்கு அதே செருப்பு வேணும்னா நாளை காலைல 11 மணிக்கு வா. பாய் விளையாடாதீங்க பாய், நைட்டு பூரா மலையில நினைச்சு இங்கே தான் காத்து கிடந்தேன், அதை எடுத்து கொடுக்குற 5 நிமிஷம் ஆகுமா? உங்களுக்கு வேலை இருந்தா சொல்லுங்க பாய், நானே போயிட்டு. ஏன் கடையில நீ என்ன தேடுறது? வாந்த பக்கம் வாந்த பக்கம். பாய் எனக்கு வேணும் பாய், கெஞ்சி கேக்குறேன் பாய், தயவு கொடுத்துருங்க பாய், ப்ளீஸ் பாய். என்னடா பிச்சைக்கார மாதிரி கெஞ்சுற, அதுவும் ஒத்த கையோட ஒத்த செருப்புக்காக, அதுவும் லேடிஸ் செருப்பு. என்ன என்னாச்சு பாய்? அந்த 8 பேர்ல ஒருத்தன் அந்த செருப்பு வாங்கிட்டு போயிட்டான்டா. சொல்றீங்க
லவ் பண்றது பெருசு இல்லடா, ஃபாஸ்ட் ஆர் பண்ற ராஜா. யார் பாய்? ரொம்ப லேட்டா வட்டியப்பா. பாய் சொல்லுங்க பாய், யார் பாய்? போலீஸ்காரன் கொடுத்த 5வது நிமிஷமே 100 ரூபாய் கொடுத்து கொடுத்த அந்த செருப்பு வாங்கிட்டு போயிட்டான்டா. யார் பாய் அவன்? டேய், நானடா சிம் கார்டு ஆர விக்கிறேன், அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கேக்குறதுக்கு ஏமாந்து உத கட்சா தள்ளி விட்டேன். பாய், ஆள் பாக்க எப்படி பாய் இருப்பான்? பாய், டேய், அவன் உருவம் என் மனசுல இருக்குடா, ஆனா வெளியே வர மாட்டேங்குது. பாய் பாய், இந்த குண்ட ஒருத்தவன் தொப்பு வச்சுட்டு சுருட்டம்லாம் கூட இருக்குமா பாய்? அவனா? சிச்சி, அவன் குண்டாலாம் இருக்க மாட்டான்டா. பாய், இந்த ஒல்லியா ஒருத்தவன் சோனா பிரியாணி போட்டுருப்பான் பாய், அவனா? டேய், அவன் ஒல்லியாம இருக்க மாட்டான், குண்டாம இருக்க மாட்டான்டா. அவனும் இல்லையா? பாய், இந்த கன்னடம் கலந்து தமிழ்ல பேசுவான பாய், அவனா? பெங்களூர் காரன் பாய். டேய், அவன் சரளமா தமிழ் பேசினான்டா. பாய், அந்த போலீஸ்காரனுக்கு வேணா 6 ரூபாய் முக்கியமா இருக்கலாம் பாய், உங்களுக்கு 100 ரூபாய் முக்கியமா இருக்கலாம் பாய், அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா முக்கியம் பாய். பாய், அவனுக்கெல்லாம் மோசமான பசங்க பாய், எனக்கு இதுல ஒண்ணுமே இல்லை பாய், அந்த பொண்ணுக்காக பாய் தேடி திரியறேன். ப்ளீஸ் பாய், அந்த செருப்பை இருக்குன்னு சொல்லிருங்க பாய். ப்ளீஸ் பாய், உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் பாய், என்ன செருப்பை இருக்குன்னு சொல்லிருங்க பாய்.